சமீபத்தில் பிரபல நடிகை பாவனாவை பற்றி ஒரே பேச்சாக இருந்ததுக்கு காரணம் அவங்க கடத்தப்பட்டு அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஸோ இது காரணமாக வந்து அவங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் திடீர்னு பாவனாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று செய்திகள்லாம் வெளியாச்சு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. கன்னட ப்ரொடியூசர் நவீன் அப்படின்றவங்களுக்கு கூட இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு. ஸோ நவீனுக்கும் இவங்களுக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் ஏன் இவ்வளோ சீக்ரெண்ட்டாக நடந்தது அப்படின்றத இப்போது பாவனா ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய ப்ரைவேட்டான ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்னட ப்ரொடியூசர் நவீனை இவங்களுக்கு 5 வருஷமாக தெரியும்னு, இவங்களுடைய முதல் கன்னட படத்துடைய ப்ரொடியூசர் தான் நவீனும் சொல்லியிருக்காங்க. ஸோ நவீனுக்கும் இவங்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க நிலையில் இவங்களுடைய திருமணம் இந்த வருடத்தோட இறுதியில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.